குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டில் முத்தாலம்மன் பேட்டை அருகே தரமில்லாமல் போடப்பட்ட சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியில் உள்ளது முத்தாலம்மன் பேட்டை. இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. இந்த பகுதியில் கடந்த பல வருடங்களாக கழிவுநீர் கால்வாய், நடைபாதை, தடுப்பு சுவர், சாலை வசதி எதுவும் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் திமுக சார்பில் பெண் கவுன்சிலர் செல்வி வெற்றி பெற்றதும் அந்த பகுதிக்கு வளர்ச்சிப் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் நடைபாதை பணி கடந்த 5 மாதத்திற்கு முன்பு செய்ததாகவும், இதனை ஒப்பந்ததாரர் முறையாக செய்யாததால் ஓராண்டிற்குள் இந்த நடைபாதையின் ஒரு பகுதி முழுமையாக இடிந்து விழுந்தது. வாகனங்கள் செல்லவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக இந்த சாலை போடப்பட்டதாகவும், அவசரகதியில் இந்த சாலை போடப்பட்டதால் தரமில்லாமல் இந்த சாலை புனரமைக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சி வரிப்பணத்தை நகராட்சியின் நிதியை வீணடிக்கும் நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பணிகளை தரமான முறையில் செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பணிகளை தரமான முறையில் செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.